ஆப்கானிஸ்தானோட இப்போ நிலைமை எப்படி இருக்குது? தலிபன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. உயிர் பயத்தோட இந்த ஆட்சியில் என்னால் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானோட ஏர்போர்ட்டில் ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு நம்ம போயிட மாட்டோமா, நம்மளை கூட்டு போக மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கத்தோட எக்கச்சக்கமான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு நாடு நமக்கு உதவ வராதா அப்படிங்கிற இயக்கத்தோட பல பேர் அங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விமானமே இறங்குறதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்கலை. இராணுவ விமானப்படை அவங்க மட்டும்தான் வரணும், அவங்க ஏரோப்ளேன் மட்டும்தான் இங்கே லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை கூப்பிட்டு போகிறதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஒரு விமானப்படையை அனுப்பிச்சது. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் நடுவு வானத்துலேருந்து குதிச்சு இறந்து போனாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளும் அங்கே இருக்கக்கூடிய அவங்கவுங்க நாட்டு அது மற்ற நாட்டுக்காரங்கெல்லாம் அங்கே ஆப்கானிஸ்தான் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விமானப்படை தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த நாட்டுக்காரங்களாம் அந்த விமானப்படை அனுப்பி அங்கே இருக்கக்கூடியவங்கள கூப்பிட்டு வராங்க. இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் போயிட்டு இருக்குது. தலிபன்னா யார்? அமெரிக்கா எதுக்காக அங்கே போனாங்க? இப்போ எதுக்கு திரும்பவும் அமெரிக்காவுக்கே அவங்க திரும்ப வந்துடுறாங்க? அங்கே இருக்க மக்கள் ஏன் அந்த ஆட்சியை கண்டு பயப்படுறாங்க? எதனால அங்கேருந்து உயிர் பயத்தோடு அவங்க ஓடி வராங்க? அந்த நாட்டோட அதிபர் எங்கே தான் போனார்? ஆப்கானிஸ்தானுக்கு உதவ எந்த நாடுமே முன் வரலையா? எந்த யாராலுமே எதுவுமே பண்ண முடியாதா? இப்படி பல விதமான கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டில் இப்போ கொஞ்ச நாளாக ஓடி எடுக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. எந்த நாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலையிலும் இருக்காங்க. இதுக்கு சில நாடுகள் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. இதுக்கு என்ன தான் பண்ணலாம், அப்படி என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மிஸ்டர் சில் வாங்க தெரிவிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தலிபன்கள்லாம் யார், எதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துலாம். தலிபன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தலிபன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் தான். இந்த தலிபன்கள் வந்து ஏன் ஆப்கானிஸ்தானை ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய நாடை வந்து தன்னுடைய நாட்டை சார்ந்தவங்க தான் வந்து ஆட்சி செய்யணும், வேற ஒரு நாடு வந்து ஆட்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த தலிபன்கள் தன்னுடைய ஆட்சி தான் நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதை இப்போ அவங்க செய்யவும் செஞ்சிட்டாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம் தானே, அந்த நாட்டுக்காரங்க அவங்க ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதில் என்ன அதுக்கு ஏன் இவங்களை எல்லோரும் பயந்து ஓடுறாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பு நமக்குள்ளே வரும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1996 வந்து பார்த்திங்கன்னா இந்த தலிபன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் ஆட்சி அமைக்கிறாங்க. அது 5 வருஷம் ஆட்சி அமைக்கிறாங்க. 1996 வந்து பார்த்திங்கன்னா 2001 வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சி தான் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அந்த 5 வருஷம் ஆட்சி செஞ்சப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய ரூல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஆப்கானிஸ்தானில் வந்து. என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சட்டங்களை போட்டிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்தா தான் போட்டிருக்கணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹீல்ஸ் போடக்கூடாது, அந்த பெண்கள் வந்து வெளியே வந்தால் வந்து பார்த்திங்கன்னா கணவர் கூட தான் வெளியே வரணும், தனியாக வெளியே வரக்கூடாது. அப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சத்தமாக பேசக்கூடாது, ஏன்னா அவங்க குரலை கூட வேறு எந்த ஆளுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிற காட்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஸ்க்ரீன் போட்டுருக்கணும், எந்த ஒரு வெளியில் நடந்து போகிற ஆணும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க பெண்களை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற காட்டி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து 8வதுக்கு மேலே படிக்கக்கூடாது, அப்படி படித்தா குரானை மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற நிறைய சட்டங்கள், இஸ்லாமிய சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த நாட்டில் போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த சட்டங்களை மீறுறனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய உயிர்களும் போனது, நிறைய கொடூரமான சம்பவங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு. கள்ளத்து இந்த சட்டங்கள்லாம் அவங்க மீறினாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பொது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கள்ளத்துக்கு எரிஞ்சு சாவடிக்கிற, அந்த பொது இடத்துல வச்சு அசிங்கமாக திட்டுறது, இந்த மாதிரி துப்பாக்கியால் சுடுறது, இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 வருஷத்தில் நடந்தது. ஸோ இப்படியெல்லாம் நடந்தனால இந்த காலகட்டத்திலையும் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற உயிர் பயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வராங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அப்படியே தான் இப்போவும் இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. இப்போ இருக்க தலிபன்கள், இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்க தலிபன்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு, அப்போ பிடிச்சிருந்த தலிபன்கள் வேறு, ஆனால் இவங்க போடுற ரூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். ஸோ இப்படிப்பட்ட ஆட்சியில் எங்களால் இருக்க முடியாது அப்படிங்கிற காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கேருந்து உயிர் பயத்தோட வேறு ஏதாச்சும் நாட்டுக்கு போய் ஏதாச்சும் நம்ம போய் ஏதாச்சும் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பயத்தில் தான் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா
ஃப்ளைட்லேயோ ஏதோ ஒன்றுல ஏறி எப்படிதாச்சும் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் தலிபான்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினச்ச உடனெல்லாம் ஆப்கானிஸ்தானை வந்து தன்னோட கண்ட்ரோல் அவங்க வந்து கொண்டு வரல. கடந்த ஒரு கொஞ்சம் 20 வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானோட இராணுவ வீரர்களோட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டு துப்பாக்கி சூடு அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் இராணுவ வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவால் அமெரிக்கா பயிற்சி கொடுக்கப்பட்ட இராணுவ வீரர்கள் தான். நம்ம எல்லாருமே தெரியுமா, இராணுவத்தில் ஃபஸ்ட்டு அப்படின்னா நம்ம அமெரிக்கா தான் சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமெரிக்காட்ட பயிற்சி பெற்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இராணுவ வீரர்கள். அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இடமா அவங்க பிடிச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. சரி ஓகே, தலிபான்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி பிடிச்சிட்டாங்க ஓகே, இதுக்கு இடையில எப்படி அமெரிக்கா இதில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற டவுட்டு நமக்கு வரும். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், 1996லேருந்து 2001 வரைக்கும் தலிபான்கள் ஆட்சி அங்கே இருந்தது அப்படின்னு சொன்னல. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த ட்வின் டவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒசாம் பின்லேடன் வந்து அட்டாக் பண்ணார். அந்த அட்டாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒசாம் பின்லேடன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இந்த தலிபான்களுடைய பாதுகாப்பில் தான் இருக்காரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா தலிபான்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இந்த மாதிரி ஒசாம் பின்லேடனை எங்ககிட்ட கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தலிபான்கள் வந்து மறுத்துடுறாங்க, நாங்கள் ஒசாம் பின்லேடன் எங்கே இருக்காருன்னு சொல்ல மாட்டோம், அவரை கொடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய எப்படி சொல்கிறேன், தன்னுடைய முழு இராணுவ படையை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இறக்கி தலிபான்களோட ஆட்சியை அழித்து அதுக்கப்புறம் ஒசாம் பின்லேடன் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சி அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கண்ட்ரோலில் தான் இருந்தது. எனக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்கானிஸ்தானோடைய அதிபராகவும் வாக்கிறாரு. ஸோ ஃபுல் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆப்கானிஸ்தானோட கண்ட்ரோல் ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சொல்கிறதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கடந்த 20 வருஷமாக. இப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு அமெரிக்கா திரும்ப இங்கே வந்துட்டாங்க அப்படிங்கிற டவுட்டும் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ இருந்தபோது அப்போ இருக்கும்போது ஒசாம் பின் லேடன் அந்த இதெல்லாம் முடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒபாமா வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஆட்சி எப்படி மாறும்ல, அதுக்கப்புறம் இன்னொரு பிரசிடெண்ட் வந்தார், டொனால்டு ட்ரம்ப் வந்தார். அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தமே இல்லை, நாங்கள் இருக்க வேற ஒரு நாட்டுக்காண்டி எங்களுடைய நாட்டு இராணுவ வீரர்களோட உயிரை கொடுக்கணும் அப்படின்னு அவர் யோசித்து தலிபான்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி நாங்கள் ஆப்கானிஸ்தான்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுறோம் அப்படின்னு அவர் வந்து தலிபான்கிட்ட சொல்லிட்டார். இப்படி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி முடித்தது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஆட்சியும் மாறுது. ஸோ ஆப்கானிஸ்தானில் இருக்கவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, அடுத்த ஆட்சி மாறிடுச்சு, இவர் தாச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ அந்த பிரசிடெண்ட்டை வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்போட ஒரு படி மேலே போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் ரொம்ப முடிஞ்ச அளவு ரொம்ப சீக்கிரமாக வெளியே வந்தோம், ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி தலிபான்கிட்ட சொல்லிட்டாங்க. அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இராணுவ வீரர்களை தங்களுடைய நாட்டை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கொண்டு வர அவங்க ரொம்ப ஸ்பீடாக ஒவ்வொரு இடமாக பிடிச்சிக்கிட்டே வராங்க. இப்படி கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தலிபான்கள் ஒவ்வொரு இடமா பிடிச்சிக்கிட்டே வராங்க. ஆப்கானிஸ்தானோட முக்கியமான இடம் அப்படி எது முக்கியமான இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காபூல். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட அதிபர் இருக்கார். ஸோ அந்த இடத்த மட்டும் அவங்க பிடிக்காமல் வச்சுருந்தாங்க, அதிபர் ஏதாச்சும் பண்ணி நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் நம்பிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிபரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டார். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானே வந்து பார்த்தீங்கன்னா தலிபானோடைய கண்ட்ரோலுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, தலிபானோட ஆட்சி தான் ஆப்கானிஸ்தானில் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இது எல்லா மக்களுக்கும் சொல்லுவாங்க, எல்லா நாட்டுக்குமே தெரிஞ்சு போச்சு, இனிமேல் தலிபான்கள் ஆட்சி தான் இருக்க போகுது. ஸோ இப்படி இந்த மாதிரி ஆட்சி இருக்கும் போது நான் ஏற்கனவே சொன்னேன்ல பார்த்தீங்களா, பரதா படம் வெளியே வரக்கூடாது, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8வது வரைக்கும் தான் படிக்கணும், அதுக்கப்புறம் படித்தா குர்ஆன் தான் படிக்கணும், ஹீல்ஸ் போடக்கூடாது, பொது இடத்துல வந்து சத்தமாக பேசக்கூடாது, வெளியே யாராச்சும் வந்து கணவன் இல்லாமல் வெளியே வரக்கூடாது, இப்படி நிறையா சட்டங்கள் அவங்க போடுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நிறையா ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இனிமேல் வரப்போகுது. ஸோ அதை ரூல்ஸை மீறினா என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் அங்கே இருக்கவங்க கூடிய எல்லாருக்குமே தெரியும், நானும் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்சியில் எங்களால் இருக்க முடியாது, உயிர் பயத்தோடு நாங்கள் அந்த நாட்டில் வாழ முடியாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நாட்டுக்கு எப்படிதாச்சும் ஏதாச்சும் ஒரு மூலியமாக நம்மளால் போக முடியுமா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தலிபான்கள் ஆட்சியை பிடிச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு நாடுகள், சீனா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்காங்க. சில நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தலிபான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னது. தலிபான்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யாரையும் கொல்ல மாட்டோம், யாரையும் துன்புறுத்த மாட்டோம், நாங்கள் ஒரு அமைதியான ஆட்சி அமைக்க தான் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அங்கே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் என்ன மாதிரி சுச்சுவேஷன் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு.
நான் நியூஸில் இதெல்லாம் பார்த்தப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரொம்ப சீரியஸாக இருக்காங்களாம். எதுனா என்ன நடந்தது அப்படின்னு தெரியலை. ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் போயிட்டு தான் இருக்காங்களாம், இடம் பத்தலையா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்களாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடாக போய் செக் பண்ணுறாங்களாம். ஏதோ செக் பண்ணி என்னமோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. இது உண்மையானு கூட நமக்கு தெரியாது, அங்கே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. எந்த ஒரு நாடுமே ஏன் முதல் முன் வரல அப்படின்னா என்ன ரீசன்னு தெரில, நமக்கு தெரில. பிரான்ஸ் நாடு வந்து முன் வந்திருக்காங்க, நான் ரீசெண்டாக நியூஸில் பார்த்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவ தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தால் தான் உதவ தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாத இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். வீடியோ பார்த்துருக்கவங்களில் யாருக்கு ஏதாச்சும் கடவுள் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆப்கானிஸ்தாண்டி ப்ரே பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நம்மளால் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ரே பண்ணுவோம்.